¿Qué me manita? என்ன நான் பார்த்தேன் அப்படியே தட்டிட்டு வரேன் அப்படியே கம்முனு இருக்க என்ன கெட்டப்பு மட்டும்தான் கும்மிடுவேன் கும்மி ஒண்ணு கைய பிடிக்கிறேன் தட்டி விட மாட்டேன் எவ்வளவு நேரம் ராஸ்தி ஏமா ஏமா நில்லுமா யார்மா நீ இந்த கேள்வியை கேட்கறதுக்குன்னு ஒரு 4-5 வருஷமா இங்கேயே இருக்கு யார் வந்தாலும் நீ யாரு நீ யாருன்னு மட்டும் கேட்டுக்கிற இது என்ன உன் கால் வருத்தோனா இல்லமா அப்புறம் வரவங்க யார் என்ன ஏதுன்னு கேட்டு விடணும்ல ஒரு பெரிய இடம் பார்த்து விடணும்ல அதுக்காக தான் எப்படி சூப்பர் வாங்க உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும் ஐயோ நான் வா நான் மாட்டேன் வா வாங்க ஜனனி நல்லா அடி பாங்க வாங்க இல்ல நான் கூப்பிட்டேனே வந்துச்சே அத ஆச்சரியப்பா கூப்பிட போச்சியா கிளாஸ் எடுங்க ஒரு டீச்சர் முன்னாடி இப்படியே உட்கார்வே கால் மேல கால் போட்டுக்கிட்டு நான் உனக்கு சொல்லி தரேன் உட்கார் ஜனனி ஜனனி உட்கார் ஜனனி உட்கார் ஜனனி உட்கார் சொன்னல நான் இதுக்கு மேல எப்படி போவேன் நான் நடுவில் இருந்து கத்திக்கிறேன் என்ன வேணும் இங்கிலீஷா தமிழா தமிழ் தமிழ்ல முதல்ல போடு ஜனனி நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வாங்க இத நீங்க ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு போயிட்டு எழுதி நாளைக்கு கொண்டு வரணும் ஓகே குட் கேர்ள் போங்க 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 நீங்க வாங்க இங்க குட் கேர்ள் போங்க 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 நீங்க வாங்க இங்க நாடா குடுங்க குடுங்க கூப்பிடுங்க போமா மிஸ் இங்க வா இந்த வந்தா சார் சி மேடம் செருப்பு போட்டு வந்திருக்கேன் இவங்களுக்கு வந்து ஈஸியா பாடம் எடுத்துடலாம் ஆனா ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஓஹோ இப்ப அவங்க வருவாங்க ஒரு ஒருத்தரா வாங்க வாங்க விஜய் டிவி நட்சத்திர ஆமையே வாங்க 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 விஜய் அப்பா வந்ததுக்கு ஒரு கவுண்டர் போட்டீங்களா உன்னெல்லாம் யாருமா டீச்சரா போட்டது இதை கேக்குறதுக்கா சாங் போட்டு வந்தீங்க ரெண்டு பொத்தான சுத்த பொத்தமா தானே இருக்க அத பசங்க சொல்லுங்க ஏமா சுத்த பொத்தமா என்னமா இருக்க சுத்த பத்திரம்தான் சுத்த பத்தமா நீங்க தேங்காய் பத்த சைஸ் நீ சுத்த பத்தமா பேசுறீங்க
நல்லா கைய தட்டிருங்கப்பா. அது தட்டிட்டு தான் இருக்காங்க, நீங்க வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் வாங்க. ஒரு சூற காத்து ஊர காத்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பாயுது. வணக்கம். வீட்ல சொல்லிட்டு வந்தீங்களா? டீச்சர், நான் எப்பவுமே வீட்டை பத்தி கவலைப்படுறவன் கிடையாது, நாட்டை பத்தி மட்டும் தான் கவலைப்படுறேன். வீடு இல்லைங்கறத எப்படி சமாளிக்கிறாங்க? நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட், யாரு யாரு இந்த கிழமை யாரு? அடநாறு நாறு பிஞ்ச தேங்காய் நாறு. தம்பி நீங்க யாரு? நான் இவரோட பேரன் டீச்சர். இருந்துட்டு போட்டோம், போர்டு பக்கத்துல நிக்காதீங்க. எது போர்டு டீச்சர்? யார் இவன்? பாத்ரூம்ல மாட்டற குண்டு பல்ப்பு மாதிரியே இருக்கான். அப்பா ஹலோ, பெரியவர் வாங்க. என்ன கூட்டு மடிமால 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 உட்கார் சொல்ல, மடிமால உட்கார் சொல்ல. இருக்க தாத்தா, ஐயோ எங்க தாத்தாவை அடிக்காதீங்க டீச்சர், அவருக்கு வாய் பேச முடியாது. நேத்துல இருந்து ஒரு ஊமி ஆயிட்டாரு. நேத்துல இருந்து ஊமி ஆயிட்டாரா? ஆமா. ஏன்? நேத்து சாயந்தரம் ஒரு ரிசப்ஷனுக்கு போனாரு, அங்க இருக்கிற அந்த மாமியார் கிட்ட போய் ஒரு மொக்க ஜோக் போட்டிருக்கான் டீச்சர். என்ன ஜோக்கு? மாமியாருக்கும் சாமியாருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருக்கான். என்ன வித்தியாசம்? அதுக்கு என்னன்னு வெள்ளேந்தியா கேட்டதுக்கு, மாமியார் நான் தொல்லை கொடுப்பா, சாமியார் நான் பிள்ளை கொடுப்பான்னு சொல்லியிருக்கான். நானும் போயிருந்தம்மா, அங்க சப்ரேட்டா ஜோக் சொன்னான், கேட்டதுக்கு தொண்டையிலேயே முடிச்சிட்டாம்மா. என்ன 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 ஜோக்குங்க? அடிக்க கூடாது. என்ன ஜோக் கேட்டா தெரியுமா? முட்டை முட்டை போட்டாலும் முட்டை இருக்கு மைசூர் பாக்ல, ஏன் மைசூர் இல்லன்னு கேட்டிருக்காமா. கை தட்டிட்டாங்க, பேச முடியாது தானே. நீங்க ஒரு ஒரு எபிசோடும் இதே மாதிரி வாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க என்ன ரேக்கிங் பண்ணுங்கடா. இங்க வாடா, இங்க வாடா. உன் பேர் என்ன? ஆகாஷ். ஆகாஷா? ஏண்டா ஆகாசவாணியில செய்தி வாசிக்கிற மாதிரி? ஏய் ஏண்டா ஆகாஷ், சும்மா தாத்தா, நீ ஊமை ஆனப்ப எல்லாம் ரொம்ப சிரிக்கறாங்க தாத்தா. ஏய் ஆகாஷ், நான் எவ்வளவு பெரிய சீனியர், என் முன்னாடி மரியாதை இல்லாம நிக்கிற, நீச்சல் அடிடா. அடி நல்லா விழுந்தடி. டேய், எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்னையே ராக்கிங் பண்றீங்களா? எவ்வளவு பெரிய ஆள்பா? எங்க அப்பா யார் தெரியுமாடா? நான் சித்தாளா. ட்ரெயின் ஓடும் போது எங்க அப்பா நிப்பார், ட்ரெயின் நிக்கும் போது எங்க அப்பா ஓடுவார். பிளாட்ஃபார்ம்ல முறுக்கு வைக்கிறாங்களா? பேசுறீங்களே, எங்க அப்பா எவ்வளவு பெரிய டான்சர் தெரியுமா? தெரியாது, சொல்லாத. தமிழோட முதல் எழுத்து மேடம்? எனக்கு தெரியும் மேடம், சொல்லுங்க. சந்தானம். தமிழோட முதல் எழுத்து தாவா வரும். எப்படி வரும் ஆஸ்கர், எப்படி வரும்? வாயமுறாடி ஊமடா, நீ ஊமை. நல்ல ஜோக் சொன்ன மாதிரி தான் வாய திறக்கணும், அதை நீயே யோசிச்சு. வாயை திறக்க முடியாது. அதே மாதிரி தான் உனக்கும் சொல்றேன். சரியா, தமிழோட மொழிதல் எழுத்து ஆ. டீச்சர், அப்ப அமிழ்ல வரும், தமிழ்ல தா தான் டீச்சர். இங்க வாங்க. யாரு பேத்த பிள்ளையோ, நான் வாங்க வேண்டியது அது வாங்க. எப்படி தமிழ் எப்பா? நான் எழுதி காட்டவா? உனக்கு போர்டு எட்டுனா எழுதுங்க. எட்டுப்பா, வேண்டாம் இதுல போதுங்க, இது வெள்ளையா இருக்கியா? நீங்க போதுங்க, இருங்க, நீங்க நிமிந்து நில்லுங்க. அது எப்படி? நீ குடியாதீங்க, நில்லுங்க. இப்படி ஒரு நகைச்சுவை உங்களுக்கு தேவையா? தேவையா?
இருக்கும். சரி ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நம்ம வரலாறு பாக்கலாமா? நீ தான ஊமை, ஊமை தானே, ஊமை தானே. ஏண்டா சொல்லுங்க, இப்ப நம்ம வரலாறு பாக்கலாமா? மேடம் வரலாறு வாய்ஸ் மாறலாம் இருக்காது, அப்படியே சொல்லுங்க. வரலாறு வேண்டாம் மேடம், விவேகம் போலாம் மேடம். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், இந்த உலகமே உன்னை எதிர்க்கலைனாலும், அவனுக்கு வாய்ஸ் வரல, ஃபேஸ் வரல, விடுமா சார். இவர் ஃபேஸ் கொஞ்சம் மேடம், நீங்க சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போறேன் மேடம். உட்காருங்க சார, உட்காருங்க சார். இல்ல மேடம் வீட்டுக்கு போறேன். சரி போங்க. இல்ல சாம் இருக்க மேடம், உங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். இப்ப இப்ப நீங்க வந்து பேசாம இருங்க, நீ பேசுங்க. டீச்சர், ஆ டீச்சர், இதுக்கா இது பேசாம இருக்கலாம். டீச்சர் டீச்சர், போய் முட்டை போட்டா கோழி குஞ்சு வெளியே வரும். வாதியார் முட்டை போட்டாருன்னா மேடம், பாடம் நடத்துங்க மேடம். ஓகே, உலகத்திலேயே பெரிய கண்டம் எப்பா? நான் சொல்றேன், இப்படி பேசிதான் தொண்டை போச்சு. எழுதி கையில் போகும்போது உலகத்துல பெரிய கட்டம். ஓகே மாக்காப்பா, நான் ரிசைன் பண்றேன். வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம், வேண்டாம் சொல்லு. உட்காரு என்ன